ஸ் வெல்கம் டு ஹீக்கி ஸ்டூடியோ இன்னையோட வீடியோவில் நம்ம ஒரு ரெசன் ஃப்ரேம் எப்படி செய்கிறதுன்னா பார்க்க போகிறோம் அதுக்கு நான் ஒரு பேப்பர் கப் எடுத்துக்கிறேன் அதில் ரெசனையும் ஹார்ட்னரையும் டூ இஸ் டூ ஒன் ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நான் வந்து சிக்ஸ்டி கிராம்ஸ் ஆஃப் ரெசன் அண்ட் தேர்ட்டி கிராம்ஸ் ஹார்ட்னர் பேஸ்லேயருக்கு எடுத்திருக்கேன் இதை டூ கப்ஸில் split பண்ணி எடுத்துக்கிறேன் ஃபர்ஸ்ட் கப்பில் நம்ம கொஞ்சம் ரோஸ் பெட்டல்ஸ் போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லா ரோஸ் பெட்டல்ஸும் ரெசின்குள்ளே போகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போது மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளோட இந்த மிக்சரை நம் மோல்டோட அட்ஜஸ்டில் மட்டும் போர் பண்ணிக்கிறேன் இப்போ பாருங்கள் போர் பண்ணியாச்சு இப்போ மிச்சம் இருக்க ரோஸ் பெட்டல்ஸ் எல்லாம் போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் ரெசின் கூட நான் அட்ஜஸ்ட்டில் ஊற்றிக்கிறேன் ரோஸ் பெட்டல்ஸ் பற்றாத மாதிரி இருந்தது அதனால நான் இன்னும் கொஞ்சம் ரோஸ் பெட்டல்ஸ் போட்டு நல்லா அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் ரெசில் கூட இப்போ நம்ம இந்த ரோஸ் பெட்டல்ஸ்லாம் கரெக்டான ப்ளேஸ்லையும் ஷேப்லையும் இருக்குதான்னு பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போது எல்லாம் அட்ஜஸ்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம சென்டரில் கொஞ்சம் ரெசின் ஊற்ற போகிறோம் அதுக்கு முன்னாடி அதில் கொஞ்சோண்டு ஹாஸ்பிட்டல்ஸ் மட்டும் நம்ம போட்டுட்டு ஊற்றுனா அழகாக இருக்கும் இப்போ நம்ம இதெல்லாம் அலைன் பண்ணிவிட்டு ட்ரை ஆக விட்டுருலாம் அது வந்து இன்னும் கொஞ்சம் பிளைனாக இருக்கிற மாதிரி இருந்தது அதனால் நான் இதில் கொஞ்சம் கோல்டன் ஃப்ளேக்ஸ் போட்டுக்கிட்டேன் கோல்டன் ஃப்ளேக்ஸ் போட்டோன்னே பாருங்கள் அவ்வளோ எலுகண்டாக இருக்குன்னு இப்போ நம்மளோட பேஸ் லேயர் நல்லா ட்ரை ஆயிடுச்சு இப்போ நான் வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்கேன் அந்த ஃபோட்டோவுக்கு பின்னாடி கொஞ்சோண்டு ரெசின் அப்ளை பண்ணிக்கலாம் அப்போ தான் இது அந்த பேஸ் லேயரோட ஆகும் இப்போ அந்த ஃபோட்டோ நம்மளோட ஃப்ரேமில் பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன் அது வந்து சென்டரில் இல்லாமல் இருந்தது அதனால நான் சென்டர் ஆக்கிக்கிறேன் நான் ஆல்ரெடி ரெசினும் ஊற்றிட்டேன் இது மேலேயும் நான் இன்னும் கொஞ்சம் இன்னும் ஒரு தேர்ட்டி இஸ் டு கிராம்ஸ் ஆஃப் ரெசின் மேலேயும் ஸ்போர் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ பாருங்க ஸ்போர் பண்ணியாச்சு நல்லா போர் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா நான் ஒரு ஹீட் கன் எடுத்திருக்கேன் அது வச்சு நல்லா நான் எல்லா சைடும் காமிச்சு எடுத்துக்கிறேன் அப்போ தான் நமக்கு பபிள்ஸ் எதுவும் க்ரியேட் ஆகாது பபிள்ஸ் இருந்தாலும் அது பாப் ஆயிரும் இப்போ பாருங்கள் நம்ம ஃப்ரேம் நல்லா ட்ரை ஆயிருச்சு இப்போ நான் இதை டிமோல்ட் பண்ணி எடுத்துக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ டிரான்ஸ்பரண்டாக சூப்பராக இருக்குன்னு நம்ம ஃப்ரேம் அவ்வளோதான் நம்ம ஃப்ரேம் ரெடி ஆயிடுச்சு இப்போ பாருங்கள் இது எவ்வளோ சூப்பராக அழகாக இருக்குன்னு கஸ்டமர் ஒருத்தங்க இந்த ரெசின் ஃப்ரேமையும் நிறைய ரெசின் கீ சேன்ஸையும் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க அதோட அன்பாக்சிங் வீடியோவையும் அது எவ்வளோ சேஃபாக போய் ரிசீவாக இருக்குன்றதை தான் நம்ம இந்த அட்டாச் கிளிப்பில் பார்க்க போகிறோம் மாதிரி ஃப்ரேம்ஸ் அண்ட் கீ சைன்ஸ்லாம் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் அவ்வளோதான் இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹீ கி ஸ்டூடியோ